Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு Friday lunch vlog. அதோட நான் கொஞ்சம் recipes கூட add பண்ணிருக்கேன். வீடியோ skip பண்ணாம last வரை பாருங்க. நம்ம சேனல்ல first time பார்க்கறவங்களா இருந்தீங்கனா red color subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். First நம்ம கொஞ்சம் onions எடுத்துக்கலாம். நான் இப்ப 5 onions எடுத்துக்கேன். இப்ப நம்ம நல்ல slice பண்ணி எடுத்துக்கலாம். நாம கோகனட் ரைஸ் ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு 2 கப் அரிசி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிக்கிறேன் நாம ரைஸ் प्रिபெயர் பண்ற கடாயில கொஞ்சமா கோகனட் oil ஆட் பண்ணிருக்கோம் இப்போ oil ஹீட் ஆகுனதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணத ஆட் பண்ணிரலாம் onion soft ஆகி வரது வரை நாம லைட்டா sauté பண்ணி கொடுத்துக்கலாம் medium flame-லயே வச்சு sauté பண்ணிக்கோங்க onion color change ஆகிடுச்சுனா ரைஸோட color கூட change ஆகிடும் Onion konja cook ahirichi in the time la nam or half tomato add panirkom iba lighta saute panni eduthukalam rendu green chili add panikalam இப்ப டொமேட்டோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வந்ததும் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் டைம்ல நம்ம கோகனட் milk ஆட் பண்ணிரலாம் measurement பாத்தீங்கன்னா 2 கப் அரிசிக்கு 4 கப் coconut milk கரெக்ட்டா இருக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கு salt ஆட் பண்ணி தண்ணி boil ஆகி வரது வரை wait பண்ணிக்கலாம் இது ரெடி ஆகற டைம்ல நம்ம டால் கறி ரெடி பண்ணிக்கலாம் நான் டால் কুক பண்ணி வச்சிருக்கேன் இத லைட்டா மேஷ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் கோகனட் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் டால் கறி ரெசிபி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் இத ஒரு 2 to 3 minutes boil ஆக விட்டுட்டு फ्लेம் ஆஃப் பண்ணிருங்க கோகனட் milk நல்ல boil ஆகி வந்திருச்சு இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல நம்ம salt செக் பண்ணி lid switch close பண்ணி low flame ல ஒரு 20 minutes কুক பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸ் কুক ஆகட்டும் chicken fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் chili powder ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சோம்பு தூள் கொஞ்சமா கரம் மசாலா அப்புறமா 2 ஸ்பூன் corn flour binding காக ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் oil 1 டேபிள்ஸ்பூன் lemon juice இல்லனா vinegar ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு salt அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ginger garlic paste ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நான் ஒரு 1/2 kg chicken ஆட் பண்ணிருக்கேன் boneless chicken ஆ பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப chicken marinate பண்ணி ஒரு 30 minutes வச்சுக்கலாம் இப்ப நம்ம rice ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப உதிரி உதிரியா இருக்குது இப்ப நம்ம rice ஒரு சைடுல வச்சுக்கலாம் நம்ம ஒரு side dish ரெடி பண்ணிக்க போறோம் ஒரு பிரஷர் குக்கர்ல இந்த மாதிரி வெள்ளரிக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சின்னதா கட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி விசில் போட்டுறலாம் 5 to 6 விசில் வரட்டும் இப்ப இன்னொரு கடாயில நம்ம oil ஆட் பண்ணி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்ல ரோஸ்ட் பண்ணி வெச்சுக்கணும் தக்காளி நல்ல மேஷ் ஆகி வந்தரும் ஒரு 5 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சமா இஞ்சி பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் இஞ்சி பூடு பேஸ்டோட பச்சை வாசம் போனதும் cook பண்ணி வச்சிருந்த vegetable add பண்ணி lid switch close பண்ணி ஒரு 2 minutes cook பண்ணிக்கலாம் இப்போ மசாலா add பண்ணிக்கலாம் 1 teaspoon மிளகு தூள் 1 teaspoon மஞ்சள் தூள் 1 tablespoon மல்லி தூள் 1 teaspoon pepper powder add பண்ணி close பண்ணி ஒரு 15 minutes low flame ல cook பண்ணிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி சுண்டி வந்ததும் coconut oil ல கடுகு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை காயப்பொடி add பண்ணி கறியில add பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்ப
இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் அப்புறமா அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் இந்த ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.